வணக்கம். ஈஸி குக்கிங் வித் ஜேசியில் இன்றைக்கி காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ரீட்ஸ்லாம் க்ராஸ் பண்ணும்போது அந்த தள்ளு வண்டியிலலாம் வந்துட்டு காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுவாங்க, இல்லை குட்டி குட்டி கடையிலலாம் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுவாங்க. அவ்வளோ வாசமாக இருக்கும், டெம்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் பூ எடுத்திருக்கேன். அதில் வந்து நிறைய ஸ்டெம் பகுதி இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இது மாதிரி கொஞ்சமாக ஸ்டெம்ஸ் இருக்க மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க. அது கூட இப்போது அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் சால்ட்டு இது போட்டு நல்லா கொதிக்கிற வெண்ணெயை இதில் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் வைக்க போகிறோம். அப்போது அதில் உள்ள பூச்சிலாம் வந்துட்டு செத்து மேலே வந்துடும், அதுவும் சுத்தமாகிடும். அதனால தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது, வச்சா வந்துட்டு காலிஃப்ளவர் பாதி குக் ஆகிடும், அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை ட்ரைன் பண்ணி எடுத்தாச்சு வாட்டரை. இப்போ காலிஃப்ளவர் மட்டும் இருக்குது. சின்ன சின்ன பூவாக இது பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகும். அரிசி மாவு 2.5 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். மைதா 2.5 டேபிள்ஸ்பூன், ரவை 3/4 டேபிள்ஸ்பூன். அந்த ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காண்டி தான் ரவை ஆட் பண்ணுறோம். கார்ன்ஃப்ளவர் 1.5 டேபிள்ஸ்பூன். கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. இது கூட லெமன் ஜூஸ் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு இருக்கிற மாதிரி அதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டேபிள்ஸ்பூன். கொஞ்சமாக காயம், ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, கொஞ்சம் மல்லியலை பொடியாக நறுக்கினது, கருவேப்பிலை பொடியாக நறுக்கினது, 1 டீஸ்பூன் எண்ணெய், எல்லாம் போட்டு நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தண்ணி வந்துட்டு தெளித்து இது பண்ணுங்கள். தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா இருக்காது, தெளித்து இது பண்ணுங்கள். இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை டீப் ஃப்ரை பண்ணலாம். இது மாதிரி மசாலா நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சிடுங்க. ஒரே நேரத்தில் மொத்தமாக போட்டோம் அப்படின்னா ஃப்ரை ஆகாது ஒழுங்காக, அதனால் கொஞ்சமாக போட்டுடுங்க. இந்த மாதிரி இரும்பு சட்டியில் வந்துட்டு பொரிக்கும்போது சமைக்கும்போது அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கிறிஸ்பினஸ் நல்லா வரும். அதனால்தான் இந்த மாதிரி இரும்பு சட்டி வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. குழிவாக உள்ள மாதிரி சட்டி எடுத்திங்கன்னா நிறைய எண்ணெய் தேவைப்படாது, அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா அந்த தண்டு பகுதி இருக்கிறதுல அதெல்லாம் வந்துட்டு நல்லா சுருக்கம் கொடுத்துரும், அப்போ அது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னு தெரியும். ரெண்டாவது எண்ணெயில் அந்த சலசலப்பெலாம் அடங்கிடும். நம்மளோட சுவையான சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி.